हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू डीवीसी। இன்னைக்கு ரெண்டு சூப்பரான ஃபோன்ஸோட கம்பேரிசன் பார்க்க போறோம். Realme GT Neo 2 versus OnePlus Nord 2, இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ரெண்டுலயுமே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க, வேற லெவலான ஸ்பெக்ஸும் இருந்தது, நல்லாவே இருந்தது ரெண்டு ஃபோன்ஸ். இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எது பெஸ்டான ஃபோன் இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல, வாங்க பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ரெண்டு ஃபோன்ஸோட டிசைன் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். டிசைன்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே என்னோட ஃபேவரட்டாக இருந்தது, ஆனால் ஒன் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேவரட்டாக இருந்து. ரெண்டு ஃபோன்ஸுமே கிளாஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுக்குமே ப்ரொடக்ஷன் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு வரும்போது இங்கே ரியல்மி 199.8, அதாவது 200 கிராம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே ஒன் ப்ளஸ் 189 கிராமுக்கு மேனேஜ் பண்ணி வெயிட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திக்னஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ரியல்மி 9 மில்லிமீட்டருக்கான திக்னஸும், நமக்கு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸும் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி சூஸ் பண்ணலாம், இல்லைப்பா நான் கொஞ்சம் கை கிடக்காம சின்ன ஸ்க்ரீனாக வேணுங்கிறவங்க ஒன் ப்ளஸ் சூஸ் பண்ணலாம். அதனால் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருந்தது. ரெண்டு ஃபோன்ஸுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுக்குறாங்க, சவுண்டுக்குலாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் தோணுச்சு. ரெண்டு ஃபோன்ஸ்லையும் இல்லாத ஒரு விஷயம் ஆடியோ ஜாக், ரெண்டு ஃபோன்லையுமே கொடுக்கல, ஆடியோ ஜாக் ரெண்டு ஃபோன்லேயே கிடையாது. கிட்டத்தட்ட டிசைன் ஒரே மாதிரி தான் இருந்தது, ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே டிஸ்பிளே ஜிடி நியோவை பொறுத்த வரைக்கும் 6.63 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமலட் பேனல், E4 அமலட் பேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR10Pக்கான வீடியோ சப்போர்ட்டிங். இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடி ஸ்க்ரீன்லேயே, நல்ல ஒரு விஷயம். கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு செட்டப் தான் ஒன் ப்ளஸ் கிட்டையும். 6.43 இன்ச் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அமல், ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 90Hz இருக்குது. இங்கேயே HDR10Pக்கான வீடியோ சப்போர்ட்டிங் இருக்குது. டிஸ்பிளே நமக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து இங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் வரும்போது ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனும் இருக்குது. டிஸ்பிளேல ஒரு சின்ன பாயிண்ட், இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் மட்டுமே தான் வந்து ஜிடி நியோ கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு, நம்ம மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரெண்டுமே நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஆனால் 1300Hzக்கான பீக் பிரைட்னஸ் லெவல் நம்ம ஜிடி நியோ கிட்ட இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்போது ரெண்டு ஸ்க்ரீனுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்குது. ஆனால் ஒன் ப்ளஸ் கொஞ்சம் கை கடக்கமாக இருக்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ், ரெண்டு ஃபோன்ஸோட கேமராஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஜிடி நியோ கிட்ட 64 மெப்சல்க்கான பிரைமரி சென்சார், 8 மெப்சல்க்கான அல்ட்ரா வைட், ஒரு 2 மெப்சல்க்கான மேக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப். கேமரா பம்பும் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம ஒன் ப்ளஸ் வந்தோம்னா 50 மெப்சல்க்கான ஒரு சென்சார் கொடுத்துருந்தாங்க, அடுத்து 8 மெப்சல்க்கான ஒரு அல்ட்ரா வைட், 2 மெப்சல்க்கான மோனோ சென்சார் இங்கே இருந்தது. அங்கேயும் கேமரா செட்டப் நல்லா இருந்தது, எஸ்பெஷலி கேமராஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறேன் நான். ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட், அதிகமாக நம்ம ரியல்மீட்டே இருக்குது, 64 மெப்சல்க்கான ஒரு சென்சார் இருக்குது. கொஞ்சம் புது ட்ரையாக நம்மகிட்ட வந்து ஒன் ப்ளஸ் 50 மெப்சல் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 4K வீடியோஸோ 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் செல்ஃபின்னு வரும்போது கண்டிப்பாக இங்கே அட்வான்டேஜ் ஒன் ப்ளஸ்க்கு தான். ஏன்னா நம்ம ரியல்மி கிட்ட 16 மெப்சல்க்கான செல்ஃபி தான் இருக்குது, ஆனால் ஒன் ப்ளஸ்ட 32 மெப்சல்க்கான செல்ஃபி இருக்குது. ரெண்டுலேயுமே இஏ சப்போர்ட் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். பிளாட்ஃபார்ம் ரெண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கும்போதில் நம்ம ஜிடி நியோ கூட ஆண்ட்ராய்ட் 11 ரியல்மி 2.0 ரன் ஆகுது. ஸ்னாப்ட்ராகனோட 870, இது ஒரு 5G ப்ராசர், 7 நானோமீட்டருக்கான ப்ராசர். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அல்ட்ரா லெவல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஜிபியு ஆக்டோகோர், சிபியு ஆண்ட்ரினோ, 650 ரன் ஆகுது. 8GB 12GBனு ரெண்டு வேரியண்ட், ரெண்டுலேயுமே காமனாக 128 256 ரெண்டு வேரியண்ட்டுமே அவைலபிளில் தான் இருக்குது. யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜோட எடுத்துகிட்டு வராங்க. ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் 11 ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3 ரன் ஆகுது. டைமண்ட் சிட்டியோட 1200 ப்ராசரில் ரன் ஆகுது. இது ஒரு 6 நானோமீட்டருக்கான சிப், இந்த ஃபோனும் 5G தான். சிபியுன்னு வரும்போது ஆக்டோகோர் தான். ஜிபியு மாலி G77MC9 பர்ஃபார்ம் பண்ணுது. 6, 8, 12 மூணு வேரியண்ட், 12, 256 இங்கேயுமே நமக்கு வேரியன்ஸ் இருக்குது. யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராசஸிங் அப்படின்னு நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து 870 வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஜிடி நியோ அவர் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தாங்க. 1200 டைமண்ட் 3000 பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் கேமிங்கில் கொஞ்சம் ஒரு சின்ன லெவல் ஆஃப் பாயிண்ட் அதிகமாக இந்த 870 பர்ஃபார்ம் பண்ணும். பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. ரியல்மி வந்து நமக்கு 5000mAh பேட்டரி தராங்க, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அப்படியே நம்ம ஒன் ப்ளஸ்ட்டை வந்தோம்னா 4500mAh பேட்டரி, 65W ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. முதலே சொன்னால் பேட்டரி லைஃப் ஒன் ப்ளஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் இது காமனாக ஈக்குவல் ஆயிரும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கடுத்து இந்த ஃபோனோட கன்க்ளூஷன், இந்த ஃபோனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேறு லெவல் தான். உண்மையாக வந்து இந்த காஸ்ட் ஒரு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன் தான். ரெண்டுமே நல்ல சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒர்த்தான ஒரு ஃபோன் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு கேமிங்க்கு வேணும், ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கணும், E4 அமலட் பேனல், இந்த விஷயம்லாம் சொல்லும் போதில் இந்த கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரியல்மி ஜிடி நியோ வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் ஒன் ப்ளஸ் சும்மாலாம் கிடையாதுங்க, கெத்து ஸ்கோர் தான் அதுவும் வாங்குது. ரெண்டு ஃபோன்ஸுமே ஈக்குவலாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒன் ப்ளஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அந்த டிசைன் வைஸில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கை கடக்கமான ஒரு ஃபோனாக இருக்கும். மார்க் வைஸில் சொல்லணும் அப்படின்னா ஜிடி நியோவுக்கு நான் 10க்கு 9.5 மார்க் கொடுப்பேன் கண்டிப்பாக.
அதே நம்ம ஒன் ப்ளஸ்ட்டை வந்தோம் அப்படின்னா நான் வந்து 10.9 மார்க் கொடுப்பேன். ரொம்பவே நல்ல ஃபோன்ஸ் இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில். வீடியோ அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.